September 3, 2004, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுடைய மேனேஜர் கோயிலுக்குள்ளேயே 5 பேரால வெட்டி கொல்லப்பட்டார். இந்த நியூஸ் இந்தியா முழுக்க பரவ எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா வரதராஜ பெருமாள் கோயில், அதாவது 2019ல் அத்தி வரதரை வச்சு வழிபட்டோம் இல்லையா, அந்த கோயில் தான் வரதராஜ பெருமாள் கோயில். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் ஒன்று, அதுவும் இல்லாமல் முக்கியமான புனிதஸ்தலமும் கூட. அந்த கோயிலுடைய மேனேஜர் கோயிலுக்குள்ளேயே வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு கேள்விப்படும் போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன, போலீஸ் அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் விசாரணையை ஆரம்பித்தாங்க. போலீஸ்க்கு ஒரு சிலர் மேலே சந்தேகம் வந்துச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தா, காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய சங்கராச்சாரியாராக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி மேலேயும் அவருடைய அசிஸ்டண்டான விஜயேந்திர சரஸ்வதி மேலேயும் தான். ஸோ இன்னைக்கான நம்ம ஷோவில் சங்கரராமன் கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத A to Z பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை ஷோ கிரைமை, நான் கௌதம். இந்த கேஸ்க்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த கேஸ் நமக்கு ஈஸியாக புரியும். முதல் விஷயம், சங்கராச்சாரியார் பொறுப்புனா என்ன, அதில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஜெயேந்திர சரஸ்வதி அப்படின்றவர் யார். மூணாவது, சங்கரராமன் அப்படின்றவர் யார். நாலாவது, சங்கரராமனுக்கும் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் என்ன பிரச்சனை. இந்த 4 விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுட்டா நமக்கு இந்த கேஸ் ஈஸியாக புரியும். ஸோ முதல் விஷயம், சங்கராச்சாரியார் பொறுப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த சங்கராச்சாரியாராக இருக்கவங்களுடைய கொள்கை என்னன்னா, கடவுளும் மனிதர்களும் வேற வேற இல்லை அப்படிங்கிறத வந்து பரப்பக்கூடிய ஒருத்தங்க தான். ஸோ முதல்ல இந்த சங்கராச்சாரியாராக ஆனவர் ஆதிசங்கரர். அவர் தான் இந்த மடங்களெல்லாம் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த மரம் தான் வந்து இந்த காஞ்சி காமகோடி பீடம். இந்த மடத்தினுடைய வேலையும் இந்த கொள்கையை பரப்புறது தான். அதுவும் இல்லாமல் இந்த மடத்து மூலிமா நிறைய சமூக சேவைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவதாக, ஜெயேந்திர சரஸ்வதி அப்படின்றவர் யாருன்னு பார்ப்போம். அவர் வந்து தஞ்சாவூரில் பிறந்த ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் இந்த கொள்கையை பரப்பணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்பட்டு தான் 1994 இந்த மடத்தினுடைய சங்கராச்சாரியார் பொறுப்புக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி சங்கராச்சாரியாரா இருந்த சந்திரசேகர சரஸ்வதி அப்படின்றவர் இறந்ததுக்கு அப்புறம் 94 இவர் பொறுப்புக்கு வந்தார். சங்கராச்சாரியார் பொறுப்புனா என்ன, ஜெயேந்திர சரஸ்வதி அப்படின்றவர் யாரு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பத்தி பார்த்தாச்சு. மூணாவதா, சங்கரராமன் அப்படின்றவர் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியாராக ஆகிறதுக்கு முன்னாடி சந்திரசேகர சரஸ்வதி அப்படின்றவர் சங்கராச்சாரியாராக இருந்தார். அவருக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தர் தான் அனந்த கிருஷ்ண சர்மா அப்படின்றவர். அவருடைய மகன் தான் இந்த சங்கரராமன். சந்திரசேகர சரஸ்வதி இறக்குற வரைக்கும் சங்கரராமன் மடத்தில் ஒரு வேலையில் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி பொறுப்புக்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து வரதராஜ பெருமாள் கோயில் நிர்வாகத்தில் மேனேஜராக சங்கரராமன் ஜாயின் பண்ணார். சங்கரராமன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே ஒரு நேர்மையான பர்சன். எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனும் கூட. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அவர் கோயிலில் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளில் கோயிலினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்துருக்காரு. அப்போது 1,00,000 ரூபாய் கணக்கில் இடிச்சிருக்கு. அதை விசாரிக்கும் போது கோயில் குருக்களை இந்த ராபரியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களே கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன் தான் இந்த சங்கரராமன். நாலாவதா, சங்கரராமனுக்கும் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சங்கரராமனுக்கும் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகாமல் இருந்திருக்கு. ஜெயேந்திர சரஸ்வதி என்ன செயல் செஞ்சாலும் அதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருந்திருக்காரு இந்த சங்கரராமன். சங்கராச்சாரியராக ஆனதுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி வெளிநாடு பயணம் போகிறதா இருந்துச்சு. ஆனால் அப்போ சங்கரராமன் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சங்கராச்சாரியார் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது, வேணும்னா நிலத்து வழியாக போகலாம், ஆனால் கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் போடுறாரு. இதனால் தன்னுடைய பயணத்தையே வந்து ரத்து செஞ்சிட்டாரு ஜெயேந்திர சரஸ்வதி. இந்த மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி என்ன பிரச்சனை பண்ணாலும் அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக வந்து சங்கரராமன் நின்றுட்டே இருந்திருக்காரு. அகைன் பேக் டு கேஸ், September 3, 2004, சங்கரராமன் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளேயே வச்சு 5 பேரால் கொல்லப்பட்டார். 2 கழித்து November 2004 ஜெயேந்திர சரஸ்வதி ஆந்திராவில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். விஜயேந்திர சரஸ்வதி மடத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் அப்பு அப்படின்ற கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5 பேரை தயார் பண்ணி கொலை பண்ண அனுப்புனது இவர் தான் சொல்லி இவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அப்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அதுவும் இல்லாமல் இவர் மேலே ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருந்து ஜெயிலுக்கும் போயிட்டு ரிலீஸும் ஆயிருக்கார். அதுக்கப்புறம் ரவி சுப்பிரமணியம் அப்படின்றவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
இவர் யாருன்னா ஒரு சிவில் கான்ட்ராக்டர். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அப்புவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவர் தான் சொல்லி இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுரேந்திர ஐயர் அப்படின்றவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் மடத்தினுடைய மேனேஜர். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவர் தான் இது எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 24 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அடுத்த மாதம் டிசம்பர் 2004 அப்போது ஜெயேந்திர சரஸ்வதி பெயில் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஆனால் கோர்ட் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி 2005 இன்னொரு பெட்டிஷன் போடுறாரு பெயில் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு பெயிலும் கொடுக்குறாங்க. அண்ட் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மனிதரை நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டனமும் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2005 விஜேந்திர சரஸ்வதிக்கும் பெயில் கொடுக்குறாங்க. வித் பர்சனல் பாண்டா 50,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2 ஷியூரிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க. இது ஒரு கிரிமினல் கேஸ், அதனால இந்த கேஸில் முதல்ல கிரிமினல் ட்ரையல் அப்படின்னு நடக்கும். கிரிமினல் ட்ரையல்னா ஒன்றும் இல்லை, கோர்ட்லேருந்தே ஒரு சில மெம்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி இவங்க கொடுக்குற ஆதாரம்லாம் உண்மைதானா, இந்த கேஸில் இதுதான் நடக்குதா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை அப்படின்னா தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கே போகும். இந்த மாதிரி கிரிமினல் ட்ரையல் வந்து ஆரம்பத்தில் செங்கல்பட் கோர்ட்டில் தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ஜெயேந்திர சரஸ்வதி மறுபடியும் ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாரு. என்னன்னா, இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் போடப்பட்டது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு எதிராக இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இங்கே நடந்துச்சுன்னா கட்டாயம் எனக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும், அதனால் இந்த கேஸை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை புதுச்சேரி கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருந்தால் ஜெயேந்திர சரஸ்வதி இப்படி கவர்மெண்ட்டே போடக்கூடிய ஒரு கேஸை எதிர்த்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த ஜெயேந்திர சரஸ்வதி. மார்ச் 2007 இந்த கேஸ் வந்து புதுச்சேரி கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் 2009 2013 வரைக்கும் கிரிமினல் ட்ரையல் பீரியட் நடக்குது. இதில் 189 பேரை விசாரிக்கிறாங்க. அதில் 89 பேர் எகெயின்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ ஃபைனலாக 2013 நவம்பரில் தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட 24 பேரும் நிரபராதி தான், போதுமான சாட்சி இல்லாததால் இவங்க எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரி கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்குச்சு. இந்த கேஸ்லேருந்து ஜெயேந்திர சரஸ்வதி நிரபராதின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாலும், இவர் மேலே ஆல்ரெடி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் 1992 ஒரு தமிழ் ரைட்டர் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எது எப்படியோ இவர் இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார். இவரை அரெஸ்ட் பண்ணதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பயங்கரமான கண்டனமும் தெரிவித்தாங்க. அண்ட் அதே சமயம் போராட்டமும் கூட பண்ணாங்க. அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் கூட பயங்கரமான கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் போராட்டம் கூட பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த ஜெயேந்திர சரஸ்வதி. இவ்வளவு ஏன் இந்த கேஸில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டவங்க நம்மளுடைய ஃபார்மர் சிஎம் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் தான். இவங்க முக்கியமான ஒரு ஃபாலோவரும் கூட, ஜெயேந்திர சரஸ்வதியை ரொம்பவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இருந்தாலும் இவங்களும் இந்த கேஸில் வந்து ஏன் இவ்வளோ ஈடுபாடு காட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இவரை அரெஸ்ட் பண்ணதால் இவங்களுக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது மற்ற ரிலீஜனில் இருக்கவங்களுக்கு இவங்க மேலே ஒரு நல்ல இமேஜ் வரும் அப்படின்ற நோக்கத்தோடையும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்பு அப்படின்ற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா, அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். இப்படி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க இவ்வளவு ஈடுபாடு காட்டினாங்கன்னு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த கேஸில் அரெஸ்டான 24 பேருமே நிரபராதி அப்படின்னு சொல்லி கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. சங்கரராமன் கொலை வழக்கில் சங்கரராமனை கொன்னது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் இன்னொரு கேஸை அலசி ஆராய்ஞ்சிட்டு வரேன். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் கௌதம்.